वेलकम टू फाइव स्टार आईएएस अकाडमी नम्बर पाकपो एट्थ स्टैंडर्ड साइंस वीडियो उड़ीचर लाइक पड़ूंग शेर पमेंट पड़ूंग मरकाम चेनल सब्सक्राइब पड़ूंग अब पक बेल क्लिक पड़ूंग नम्बर पाकपो थर्ड लेसन ओलियल पेज नंबर 24 लेसनो टू मार्क फाइव मार्क पाकल लेसनो वन मार्क नम्बर चेनलो प्ले लिस्ट मरकाम पातको पेज नंबर 36 रोमन लेटर 4 सुरुकमाग विडियले फर्स्ट क्वेश्चन कुविय तोलैवु वरैयिरु पेज नंबर 26 இங்க இருக்கு பாருங்க இந்த ஆடி மையத்திற்கும் இதிலிருந்து எனப்படும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதாவது குவிய தொலைவு இதிலிருந்து இந்த டயகிராம் வரைக்கும் இது மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து செகண்ட் பாயிண்ட் சுருக்கமான விடியிலே 1வதுக்கான ஆன்சர் செகண்ட் क्वेश्चन குளியாடி மற்றும் குவி ஆடிகளின் பயன்களுள் இரண்டினை தருக பேஜ் நம்பர் 28 இங்க இருக்கு பாருங்க இதுதான் குளியாடியோட பயன்கள் இது ரெண்டு எழுது சொல்லிருக்காங்க இதுல ஏதாவது ரெண்டு எழுதிக்கோங்க இங்க இருக்கு பாருங்க குவியாடியோட பயன்கள் இங்கேயும் ஏதாவது ரெண்டு எழுதிக்கோங்க இதுதான் சுருக்கமான விடியில் இரண்டாவதுக்கான ஆன்சர் அடுத்து தேர்ட் क्वेश्चन ஒளி எதிரொளிப்பு விதிகளை கூறுக பேஜ் நம்பர் 29 இங்க இருக்கு பாருங்க படுகதிர் எதிரொளிப்பு கதிர் இதில இருந்து ஸ்டார்ட் பண்ணி சமமாகவே இருக்கும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சுருக்கமான விடியில் மூணாவது கண ஆன்சர் फोर्थ क्वेश्चन ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் வரையறு பேஜ் நம்பர் 32 இங்க இருக்கு பாருங்க காற்றில் ஒளியின் திசை வேகத்திற்கும் இதில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபார்முலா வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது நானாவது கண ஆன்சர் அடுத்து 5th क्वेश्चन ஒளிவிலகலுக்கான ஸ்னைல் விதியினை கூறுக பேஜ் நம்பர் 33 இங்க இருக்கு பாருங்க இந்த படுகதிர் இதில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபார்முலா வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது 5th one கான ஆன்சர் ரோமன் லெட்டர் 5 விரிவாக விடையலி ஃபர்ஸ்ட் क्वेश्चन குளியாடியில் தோன்றும் பிம்பங்களை பற்றி விவரிக்கவும் பேஜ் நம்பர் 27 இங்கிருக்கு பாருங்க குளியாடியில் தோன்றும் பிம்பம் இந்த அட்டவணை ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான விடியிலே 1வது கண ஆன்சர் செகண்ட் क्वेश्चन ஒளி எதிரொளித்தல் என்றால் என்ன உலங்கான மற்ற உலங்கற்ற எதிரொளிப்புகளை பற்றி சிறு குறிப்பு வரைக பேஜ் நம்பர் 29 30 எடுத்துக்கோங்க இங்கிருக்கு பாருங்க உலங்கான எதிரொளிப்பு இது வந்து இந்த பாரா ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே இங்கிருக்கு பாருங்க உலங்கற்ற எதிரொளிப்பு அது வந்து சொரசொரப்பான இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 30வது பக்கத்துல இந்த ஏற்படும் எதிரொளிப்பு இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான விடியில் இரண்டாவது கண ஆன்சர் அடுத்து 3rd क्वेश्चन பெரிஸ்கோப் செயல்படும் விதம் பற்றி விவரிக்கவும் பேஜ் நம்பர் 31 இங்கிருக்கு பாருங்க பெரிஸ்கோப் இந்த ஹெட்டிங்ல ஒரு பொருள் அல்லது இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே இங்கிருக்கு பாருங்க மாற்றியமைக்கப்படுகிறது இது வரைக்கும் விரிவான விடியிலே 3வது கண ஆன்சர் அடுத்து 4th क्वेश्चन நிறப்பிரிகை என்றால் என்ன விவரி பேஜ் நம்பர் 34 இங்கிருக்கு பாருங்க ஒளி ஊடுருவும் ஊடகத்தின் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எதிர்த்தகவல் எதிர்த்தகவில் இருக்கும் இது வரைக்கும் விரிவான விடியிலே 4வது கண ஆன்சர் நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 6 கணக்குகள் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கோலக ஆடியின் வளைவு ஆரம் 25 சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவினை காண்க ஆன்சர் இங்க இருக்கு பாருங்க குவிய தொலைவு ஈக்குவல் டு வளைவு ஆரம் பை 2 ஈக்குவல் 25 பை 2 ஈக்குவல் டு 12.5 சென்டிமீட்டர் இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கணக்குகளுக்கான ஆன்சர் இது எழுதிக்கோங்க செகண்ட் क्वेश्चन இரண்டு சமதள ஆடிகளுக்கிடைப்பட்ட கோணம் 45 டிகிரி எனில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கையினை காண்க ஆன்சர் இங்க இருக்கு பாருங்க இந்த இரண்டு சமதள ஆடிகளுக்கு இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 7 இது வரைக்கும் எழுதிக்கோங்க இதுதான் கணக்குகள்ல செகண்ட் क्वेश्चन கண ஆன்சர் अ
அடுத்தது தேர்ட் கொஸ்டின், காற்றில் ஒளியின் திசை வேகம் 3 × 10⁸ மீட்டர் வினாடி -1 மற்றும் ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் 1.5 எனில் ஊடகத்தில் ஒளியின் திசை வேகத்தினை காண்க. ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ஒளிவிலகல் எண் மியூ, இதிலிருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க. இதுதான் ரோமன் லெட்டர் 6ல தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.